இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம நீங்க முழுசா பாருங்க. இந்த வீடியோ கடைசியில ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். என்ன விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, கூகுள் மேப்ல வந்து ஒரு பொண்ணு வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது மனிதரோட ஆண்குடி இருக்கு பாத்தீங்களா, அந்த வழியில வந்து ஒரு புதிய தீவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி முழு விவரத்தையும் இந்த வீடியோ கடைசியில நானே உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். என்னடா இது, ஒரு தீவு வந்து ஆண்குறி வடிவத்தில் இருக்கு நீங்க பாக்குறீங்களா, அதை இந்த வீடியோ கடைசியில உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் யுவர் ராமச்சந்திரன். நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே இல்லாத இடத்துல வந்து நிறைய கற்களை வந்து தானாகவே நகருது. ஸோ அது வந்து அமானுஷமா இல்ல வேற என்ன? ஸோ அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்ப வந்து ஒரு இடத்துல நீங்க போறீங்க, அந்த இடத்துல போகும்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு தெருவு நடந்து போறீங்க, நடந்து போகும்போது ஒரு கல்லை நீங்க பாக்குறீங்க, ஒரு பெரிய கல், ஒரு 300 கிலோ இடம் இருக்கு அந்த கல் நீங்க பாக்குறீங்க. ஸோ மறுநாள் வந்து அதே தெருவு நடந்து வரீங்க. ஸோ நடந்து வரும்போது அதே கல் வந்து அந்த இடத்துல இல்லாம இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? ஸோ இந்த கல்லை வந்து வேற யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க, ஸோ இந்த கல்லை வந்து யாராவது நகர்த்திட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஸோ இதே விஷயம் வந்து யாருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு கல் நீங்க பாக்குறீங்க. ஸோ மறுநாள் வந்து அதே இடத்துல வந்து அந்த கல் இல்ல, அந்த இடத்துல இல்லாம வேற இடத்துல இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும்ல. அது என்ன ஆச்சரியம், அதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். வெல்கம் டு மை சினிமா. அமெரிக்கால வந்து கலிபோர்னியா ஒரு மாகாணத்துல வந்து டெத் வேலின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து கற்கள் எல்லாமே வந்து தானாவே நகருது. அது நகர்ந்து போகும்போது அது தடயமும் சேர்த்து நகருது. ஸோ மறுநாள் பார்க்கும்போது அது வேற இடத்துல இருக்கு. எதனால இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா 1900 இருக்கு பாத்தீங்களா, அந்த வருஷத்துல வந்து இதை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து கற்கள் ஒரு வேற இடத்துல இருக்கிறதும், மறுநாள் வந்து அது வேற இடத்துல இருக்கிறதும், எதனால இந்த மாதிரி நடக்குது, எதனால இந்த மர்மம் நடக்குதுன்னு சொல்லி ஆய்வுனா செஞ்சாங்க. பட் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் கிடைக்கல, நிரூபிக்கும் படவே இல்லை. இந்த மாதிரி சமயத்துல வந்து 1915 வந்து அந்த இடத்துல வந்து ஜோன்ஸ்ன்றவங்க வந்து போய் ஆய்வு செஞ்சாரு. செஞ்ச உடனே இந்த மாதிரி கற்கள் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாரு. நிறைய கற்கள்லாம் பார்த்தாரு. ஒரு கல்லாம் வந்து 300 கிலோ இடம் இருக்கு, ஒரு கல் வந்து 100 கிலோ இடம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கல்லாம் பார்த்தாரு. செலக்டிவா வந்து ஒரு பர்டிகுலர் 4-5 கல் சூஸ் பண்ணிட்டு அளந்து வச்சுட்டாரு. அளந்து வச்சுட்டு நாளைக்கு வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. மறுநாள் வந்து அதே இடத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது. அந்த கற்கள் வந்து அவர் அளந்த இடத்துல இல்லாம அது வேற இடத்துல இருந்திருக்கு. வேற இடத்துல இருக்கும்போது அது தடயத்தோட சேர்ந்து நகர்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்பவே ஆச்சரியத்துல இருந்தாரு. அவர் ஒரு புக்கும் எழுதியிருக்காரு. எதனால இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிய அவருக்கே தெரியவே இல்லை. அவர் புக்கில் கூட இது வந்து எந்த ஒரு அறிவியல் ஆய்வும் அதிகாரமும் நிரூபிக்கவும் படவே இல்லை. இந்த மாதிரி வந்து பல விஞ்ஞானிகள் வந்து அந்த இடத்துல வந்து ஆய்வு செஞ்சாங்க. பட் இது வரைக்கும் வந்து அந்த இடத்துல வந்து எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்கவில்லை. எதனால இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியவே இல்லை. பட் ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கற்கள் அடியில் வந்து ஒரு கூர்மையான இடம் இருக்கு, அதனால தான் இது வந்து நகருது. நகரும் போது அது தடையமும் சேர்த்து நகருதுன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து பல வருஷத்துக்கு முன்னால இந்த கற்கள் கீழே வந்து ஒரு பெரிய நதி ஓடுது. அந்த நதி வந்து ரொம்பவே ஃபோர்ஸா ஓடுது. அந்த ஃபோர்ஸால தான் இந்த கற்கள் எல்லாமே வந்து தானாகவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளிவரவே இல்லை. பெரிய ஆச்சரியத்துல தான் இருக்கு. அறிவியல் ரீதியாக அந்த வந்து நிரூபிக்கப்படவே இல்லை. ஒரு சில விஞ்ஞானிகள் வந்து இந்த கற்கள் வந்து பெரிய காத்தடிச்சுதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேர் அந்த பகுதியில் இருக்க நிறைய பேர் வந்து நம்பவே இல்லை. எப்படி 300 கிலோ இடவுல கற்கள் வந்து காத்தால இப்படி ஒரு இடத்துல நகர முடியும் அப்படின்னு யாருமே நம்பவே இல்லை. இனி வரைக்கும் அந்த இடத்துல வந்து அந்த மர்மம் நீடிச்சுட்டே தான் இருக்கு. அந்த கற்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி நகருது, அது நகரும் போது தடயத்தோட சேர்ந்து நகருது. இனி வரைக்கும் அந்த மர்மம் நீடிச்சுட்டே இருக்கு. அந்த மர்மத்தோட விடை இன்னும் தெரியவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். இந்த வீடியோ கடைசியில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. என்ன விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 55 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு வந்து கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு புதிய தீவு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன தீவு பார்த்தீங்கன்னா, அந்த தீவு பார்க்கறதுக்கு அப்படியே வந்து ஆண்குடி வடிவத்தில் இருக்கு. அதாங்க பெனிஸ் வடிவத்தில் வந்து அந்த தீவு வந்து அமைஞ்சிருக்கு. அந்த தீவை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ அது கூகுள் மேப்பில் தான் அதை போய் லிங்க்கு ஓப்பன் ஆகும். அந்த தீவை நீங்கள் லைவாகவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.